ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் எம்கே பிரபு பேசுறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம என்ன விஷயம் பேச போறோம் அப்படின்னா, இப்படியான மைலேஜ் கிடைக்கல, அடிக்கடி வண்டி ரிப்பேர் ஆகுது, பிறகு இடத்துல புது வண்டி எடுக்கலாமா இல்ல சைலன்ஸ் வண்டியே பெஸ்டா, இந்த மாதிரி நிறைய கேள்வி என்பதெல்லாம் இருக்குது. இப்ப அந்த கேள்விக்கான பதில் எங்க கிடைக்கும்னா, டூலர் மெக்கானிக் ஷாப்ல தான் கிடைக்கும். இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு கடைக்கு வந்திருக்கும், மெக்கானிக் இருக்காரு அவுட்ட, நம்ம வண்டி சம்பந்தமாவும் பொதுவா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் டூலர் சம்பந்தமா, அந்த சந்தேகம் எனக்கு இருக்கு, அதை அவர்கிட்ட கேட்டு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்குவோம். வண்டி சம்பந்தமாவும் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் சம்பந்தமாவும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளை அவர் கண்டிப்பா பதில் சொல்லுவார் நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம அவர்கிட்ட பேசுவோம். இப்ப பாத்தீங்கன்னா, வண்டிக்கு ஆயில் மாத்துறதுன்னு இருக்கு, புதுசா எடுக்கும்போது மாத்துவாங்க. இப்ப ஆவரேஜா இந்த வண்டிக்கு இத்தனை மாசங்கள்ல இவ்வளவு கிலோமீட்டர் ஆயில் மாத்தணும் ஒரு கணக்கு இருக்கு, அது எவ்வளவு கணக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா, ஒரு கீழ் வண்டி ஸ்பிளண்டர் இந்த மாதிரி எம்மா கம்பெனி வண்டி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்கூட்டியும் அப்படிதான், எல்லா வண்டியும் அப்படியேதான், 2500 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் ஆயில் மாத்தி ஆகணும். மாத்தினாதான் இன்ஜினு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஆயில் டப்பால வந்து பாத்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர் 5,000 கிலோமீட்டர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஓட்டினோமா வண்டி தளத்தாலும் போயிடும். அப்புறமேட்டு இந்த பிஸ்டன் போவோம், எட்டு போவோம் அப்படிங்கும் போது அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க கூடாது. மெக்கானிக் என்ன சொல்றாங்களோ அதன்படி முறையா பண்ணாங்களா அவங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். இப்ப இந்த பழைய வண்டிகள்லயே டிவிஸ் எக்ஸ்எல் எம்ஐடி அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இப்ப மைலேஜ் கொஞ்சம் கம்மியாவும் இருக்கு, சில வண்டியில் நிறையவும் கிடைக்குது. இப்ப அந்த மாதிரி வண்டிகளை இப்ப ரீமால் பண்ணி கூட ஓட்டலாமா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஓட்டலாம், ஆனா அந்த வண்டி செலவு பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட வருமானம் இருக்கணும். இல்ல வருமானம் மைலேஜ் கிடைக்காததுக்கு இம்பார்ட்டான காரணம் அது என்ன? முழுக்க பெட்ரோல் தாங்க. பெட்ரோல் தான் காரணம். முழுக்க பெட்ரோல் தான் காரணம், வேற ஒரு காரணம் கிடையாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த 0.0 இருந்து பாத்தீங்கன்னா முள்ளு வந்து இந்த வேகமா போகுது. என்னைக்குமே வந்து பெட்ரோல் வந்து எவ்வளவு ஸ்பீடா வச்சு அடிச்சாலுமே அது வந்து முள்ளு வந்து மெதுவா தான் சுத்தணும். இந்த முள்ளு பாத்தீங்கன்னு வைங்களா, 100 ரூபாய்க்கு பெட்ரோல் கேக்குறோம்னா, நாம அந்த முள்ளு பாத்தீங்கன்னா ஒயின் ஓடி போய் 50 ரூபாய் வந்துதான் அதுக்கப்புறம் மெதுவா ஆகுது. அப்படிங்கும் போது முழுக்க இது வந்து பெட்ரோல் கம்ப்ளைண்ட் தான். பெட்ரோல் வண்டி கம்ப்ளைண்ட் எல்லாம் கிடையாது. அப்படி வண்டி கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அது முறைப்படி வண்டி சர்வீஸ் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு அது கரெக்டா பார்த்து பண்ணாங்களா, 2500 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி வண்டி சர்வீஸ் பண்ணாங்களா வண்டி நல்லா இருக்கும். சரிண்ணா, இப்போ நிறைய பேர் வந்து புது வண்டி எடுத்து ரெண்டு முறை ஒரு முறை வந்து சர்வீஸ் சென்டர்ல விடுறாங்க அவங்க கம்பெனிலேயே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்வீஸ் செல் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெளியில இருக்கிற மெக்கானிக் கடைகளை விடுறாங்க. அப்ப அங்க சர்வீஸ் விடுறது சரியா இல்ல இந்த மாதிரி வெளியில வர்றதா சரியா, உங்க பார்வையில இருந்து நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு அவங்கள பாத்தீங்கன்னா 10 வண்டி அட்டன் பண்ணி ஆகணும், 5 வண்டி அட்டன் பண்ணி ஆகணும். அப்படிங்கும் போது அவங்க பாக்குறாங்களா இல்லையாங்கிறதுலாம் நம்ம இது பண்ண முடியாது. இருந்தாலும் அவங்க வந்து இப்ப வந்து புது வண்டி சர்வீஸ் விடும் போது லைட் எரியல, வண்டி காலையில எந்திரிச்சா 10 ரூபாய் வாங்குது 20 ரூபாய் வாங்குது, அப்புறம் மைலேஜ் கிடைக்கல, இப்படி மாதிரி ஒரு 10 கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. அவங்க அந்த 10 கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்றாங்களா, அதுல இப்பதைக்கு ஓடுற மாதிரி என்ன பண்றோமோ அது மட்டும் பண்றாங்களா அப்படிங்கறது தெரியல. கஸ்டமர் வந்து ஒரு வாரம் ஓட்டுறாங்கன்னா ஓட்டிட்டு காட்டே, இந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட் சார் சர்வீஸ் விட்டேன், நான் ஒரு 5-6 கம்ப்ளைண்ட் சொன்னேன் எதுவுமே பாக்கல அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா, அப்புறம் எங்ககிட்ட வராங்க, நாங்க அதுக்கு கரெக்டா அரெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் கொடுத்துறோம், அப்புறம் பரவாயில்ல நம்ம பையனே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டாந்து விட்டுறாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, புது வண்டி எடுக்கிறது பார்த்தா சைலண்ட் வண்டி நிறைய எடுக்கிறாங்க. இப்ப அதனால நிறைய செலவு பண்ணவங்களும் இருக்காங்க, அந்த வண்டி நல்லா வச்சு பாதுகாத்தவங்களும் இருக்காங்க, நல்லா ஓடிட்டு இருக்கிற வண்டி இருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல புது வண்டி எடுத்தா பெஸ்டா இல்ல பழைய வண்டி எடுத்தா பெஸ்டா? இருக்கிற சிச்சுவேஷன்ல பழைய வண்டி தாங்க என்ன கேட்டா. பரவாயில்ல, என்ன கேட்டா பழைய வண்டி தான். அந்த பழைய வண்டியுமே விற்காம நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வண்டிக்கு எவ்வளவுடா செலவு பண்றது, எவ்வளவு செலவு பண்ணாலுமே அவங்களுக்கு செலவு வந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் மாதிரி இருக்கு. ஆமா, இந்த வண்டிக்கு எவ்வளவுதான் செலவு பண்றது, அதனால அவங்க அந்த வண்டி விட்டுட்டு புது வண்டிக்கு மாறிடுறாங்க. இப்ப மார்க்கெட்ல அதிகமா நல்ல மைலேஜ் போகக்கூடிய வண்டி, இதை எடுத்தா நல்லா மைலேஜ் கிடைக்கும் லைஃப் லாங் வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க என்ன வண்டியை சொல்லுவீங்க? அது எவ்வளவு பெரிய வண்டியா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, அது பிரச்சனை இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா டிஸ்கவர் பரவாயில்லைங்க, டிஸ்கவர் பரவாயில்ல, டிஸ்கவர் பரவாயில்ல, அப்புறம் ஹீரோ கம்பெனியும் பரவாயில்ல, நல்ல மைலேஜ் கிடைக்கும்.
அது வண்டி பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒரு 10 சர்வீஸ் நாச்சும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 40-50 போகணும். ஏன்னா இருக்கிற உள்ள வண்டியே பாத்தீங்கன்னா புல் பேர் பாக்ஸ் வந்து புதுசு. ஆமா, அப்படிங்கும் போது அது ஓடி தேய்மானம் ஆகி அதுக்கப்புறம் தான் மைலேஜ் கொடுக்கும். நமக்கு எடுத்தோன்னா வந்து இந்த வண்டி 100 கிடைக்குதுன்னு நாங்க கம்பெனியில சொன்னாங்க, 150 கிடைக்குதுன்னு சொன்னாங்க, அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சரி வராது. ஆமா, குறைஞ்சது ஒரு 5-6 சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மைலேஜ் கிடைக்கும். இப்ப வந்து நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன பண்றாங்க, ஏற்றோன்னு டாப்கி போட்டு பறக்குறாங்க, அதுல வந்து பிஸ்டல் லைன் காயமான மைலேஜ் கிடைக்காம போறதுக்கு சான்சஸ் உண்டு. இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணா வண்டி நல்லா இருக்குன்னு சொல்லி சிம்பிளா 2-3 வார்த்தைகள் சொல்லுன்னா அது என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா, மாசம் மாசம் வண்டி சர்வீஸ் பண்ணுங்க. அந்த 2500 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் சர்வீஸ் பண்ணி கண்டிஷனா வச்சுக்கிட்டீங்கன்னா வண்டி நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரே பங்குல பெட்ரோல் அடிக்கணும், பெட்ரோல் அடிச்சா வண்டி நல்லா இருக்கும். நம்ம நிகழ்ச்சியில இந்த வண்டி சம்பந்தமாகவும் ஏன் அடிக்கடி வண்டி ரிப்பேர் சம்பந்தமா நிறைய டீடைல்ஸ் இருந்ததை நம்ம கொடுத்தாரு. அநேகமா இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். உங்க நிறைய கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு பதில் கிடைச்சதா இருக்கு நம்புறேன். இதுவரையும் பொறுமையா அவரோட வேலைகள்லாம் வச்சுட்டு நமக்காக நேரம் ஒதுக்கி சில சந்தேகங்களுக்கு கேள்வி பதில் சொல்றதுக்காக அண்ணனுக்கு வந்து நன்றி சொல்லிக்கலாம். நன்றிங்கண்ணா. டூ வீலர் சம்பந்தமாகவும் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை சம்பந்தமாகவும் நான் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அநேகமும் உங்களுக்கும் சில கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொல்ற வகையில் நம்ம வண்டியை பாதுகாத்து ஓட்டினாலே நமக்கு நிறைய செலவும் நிறைய காசு மிச்சமாகவும் இதுல இருந்து நல்லாவே தெரியுது. மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நல்லதொரு கண்ணன்ல நல்லதொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது MK பிரபு. நன்றி, வணக்கம்.